அட பாவமே, சவால் விட்ட ஜோதிமணி நிலைமை இப்படியா ஆகணும்? மொத்த கதையும் வெளிவந்து போச்சே. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கரூரில் மேற்கொண்ட என் மண் என் மக்கள் யாத்திரையை கடுமையாக விமர்சனம் செய்த ஜோதிமணி, அண்ணாமலை யாரிடமிருந்து மாதம் மாதம் எவ்வளவு பணம் வாங்குகிறார், எந்த உறவினர் மூலம் பணம் வருகிறது என்பதை விரைவில் தெரிவிப்பேன், அண்ணாமலைக்கு பாடம் கற்பிப்பேன் என சினிமா பாணியில் சவால் விட்டிருந்தார். ஜோதிமணியின் இந்த பேட்டி குறித்து அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். அப்போது அக்கா ஜோதிமணி பெண் என்பதால் கடுமையாக பதில் கொடுக்க விரும்பவில்லை. எனக்கு பல விஷயங்கள் தெரியும். கர்நாடக சிவகுமாரிடம் ஜோதிமணி எத்தனை முறை பணம் வாங்கினார் என்பதை என்னால் சொல்ல முடியும். ஆனால் நான் அதை விரும்பவில்லை எனவும், இறுதியாக பிழைத்து போகட்டும் என போகிற போக்கில் அடித்து நொறுக்கியிருந்தார் அண்ணாமலை. இந்த நிலையில் விரைவில் அண்ணாமலை சொத்துப்பட்டியலை வெளியிடுவேன் என சவால் விடுத்த ஜோதிமணி அண்ணாமலை கொடுத்த பதிலில் வாயை மூடி அமைதியாகிவிட்டார். சிவகுமாரிடம் ஜோதிமணி பணம் வாங்கினார் என அண்ணாமலை எழுப்பிய குற்றச்சாட்டிற்கு ஜோதிமணி தரப்பு தற்போது வரை வாய் திறக்காதது குறிப்பிடத்தக்கது. விமர்சனத்திற்கு நானும் தரம் தாழ்ந்தி போக விரும்பல, ரொம்ப தவறா போய் ஒரு பெண்ணு, ஒரு பெண்ணின் மீது எப்பொழுதுமே கண்ணியம் இருக்கக்கூடிய நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, கரூர் எத்தனை முறை வந்தீங்க, பாராளுமன்ற தொகுதியில 4 வருஷத்துல எத்தனை முறை தங்குனீங்க, கரூர் பிரச்சனைகளை எத்தனை முறை பேசியிருக்கீங்க, கரூருக்கு உங்களால என்ன நடந்திருக்கு, என்ன கொண்டு வந்தீங்க, இந்த கேள்விக்கு ஆதாரத்தின் அடிப்படையில் வெள்ளை அறிக்கை பாருங்கப்பா, அந்த தம்பி கேள்வி கேட்டார், இதை பாருங்கப்பா செஞ்சேன், இதுதான் பேசணும். தவிர நான் பதிலுக்கு ராகுல் காந்தியும் ஜோதிமணியும் சேர்ந்து கர்நாடகாவில் வசூல் வேட்டை நடத்துறாங்கன்னு நான் சொன்னால் என்ன, தவிர போய் அது மாதிரி நான் சொல்ல மாட்டேன். சும்மா வாய்க்கு வந்தது பேசலான்னு சொல்லிட்டு ஜோதிமணிக்கும் டி கே சிவகுமாருக்கும் அரசியல் என்ன தொடர்பு எனக்கு தெரியும், அதை நான் சொல்ல மாட்டேன். ஜோதிமணி எலெக்ஷனுக்கு கர்நாடகாவிலிருந்து டி கே சிவகுமார் தான் பணம் அனுப்பிச்சுட்டு இருக்காரு எல்லா எலெக்ஷனுக்கும். அதை பற்றி நான் பேச விரும்பல, ஆனால் பேசுவேன், ஆதாரம் இருக்கு வேணா அதை நான் தொடுவேன். நான் பெங்களூர் டிசிபியாக இருந்திருக்கேன், ஜோதிமணி எப்படி அங்கிருந்து பெங்களூர்லேருந்து யாருகிட்டிருந்து பணத்தை வாங்கிட்டு வந்தாங்க எல்லாம் எனக்கு தெரியும், டி கே சிவகுமார் எவ்வளோ கொடுத்தாரு எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்குள்ள நான் போக விரும்பலை, ஒரு பெண்ணுங்கிறனால விட்டு வைக்கிறேன். இதே ஜோதிமணி வேறு யாராச்சும் இருந்தால் அது வேறு மாதிரி போயிருக்கு, ஒரு பெண்ணுங்கிறனால அந்த கண்ணியத்துக்காக விட்டு வைக்கிறேன், அதனால் பொழைச்சி போயிருக்கேன். அண்ணே, அதாவது அரசியல்வாதிகள் சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நாம் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அவதூறா என்ன வேணாலும் பதில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாம் ஒரு கேள்வி கேட்டால் அவதூறா அந்த பதில் சொல்லலாம், இதை பற்றி என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு அவதூறா சொல்லலாம். நான் ஜோதிமணி அவர்களை எல்லாம் மதித்து அவர் மீது ஒரு மான நஷ்ட வழக்கு போட்டு கோர்ட்டுக்கெல்லாம் இழுக்க விரும்பலை, ஏன்னா கோர்ட்டுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஆனால் ஜோதிமணி எப்பவுமே டெல்லியில் இருக்கிறவங்க, எங்கேயெல்லாம் பவர் பாலிடிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த ஊரில் சுற்றுறவங்க, அவங்க கரூருக்கு வரமாட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாங்க, அதனால் நேரத்தை வீணடிக்க விரும்பலை. ஒரு விஷயத்தை ஜோதிமணி உட்பட காங்கிரஸ்காரங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பிஜேபிக்கு கூட்டம் சேரலின்னு சில காங்கிரஸ்காரன் சொல்கிறாங்க, நீ ஒரு கூட்டத்தை போட்டு காட்டு, 234 கூட்டம் நாங்கள் போடுறோம், தினமும் போடுறோம், தினமும் 2 கூட்டம் போடுறோம். இதுவரைக்கும் அரசியல் கட்சிகள் போகாத ஊருக்கு இழுப்பூருக்குலாம் யாருனா போயிருக்கா, விராலிமலை போகிறோம், அங்கே 15,000 பேர் வர்றாங்க. மணப்பாறை கடைசி எந்த அரசியல்வாதி போடுறாங்க, அங்கே போகிற 25,000 பேர் வர்றாங்க. அதனால் நான் காங்கிரஸ்காரங்கிட்ட கேட்குறேன், கூட்ட வரல உட்காந்து எல்லாம் பிதட்டிட்டு இருக்கீங்களே, ஒரு கூட்டத்தை ரூரல் ஏரியாவில் போட்டு காடுங்க. நாங்கள் தினமும் 234 கூட்டங்களை தமிழ்நாட்டில் தினமும் போடுறோம். அதனால் காங்கிரஸ் கட்சியிலேருந்து நமக்கு என்னென்னா தலைவர்கள் அதிகமாகிட்டாங்க, நான் தொண்டர்களே இல்லை, காங்கிரஸ் தொண்டர்கள் நிறைய பேர் இன்னைக்கு பிஜேபி வந்துட்டாங்க, தொண்டர்களே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே தலைவர்கள். ஏதாச்சும் ஊரில் இந்த அநியாயம் பார்த்துருக்கீங்களா, 100 பேர்த்துக்கு மேலே மாநில செயலாளர், 50-60 பேர் மாநில பொதுச் செயலாளர், அப்புறம் வேலை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கண்ணே, இருக்கிற 300 பேர்த்துக்கு காங்கிரஸில் 300 போஸ்ட் கொடுத்து வச்சுருக்கிறாங்க, அப்போ அவங்க என்ன தான் பண்ணுவாங்க. அதனால் ஜோதிமணி அவர்களும் உட்பட, அதனால் தரம் குறைந்த